வலிமைக்கான ப்ரொமோஷனை இப்போ போனி கபூர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் ரெண்டு ப்ரோமோஸை விட்டுருக்காங்க. முதல் ப்ரோமோ ஆக்ஷன் ப்ரோமோவாக எஸ்டர்டே மதியம் 11 மணிக்கும் செகண்ட் ப்ரோமோவை எஸ்டர்டே நைட் 9:49 விட்டுருக்கிறாரு. இது ஒரு டான்ஸ் ப்ரோமோ. முதல் ப்ரோமோவில் இறங்கி அடிக்கிற அஜித் செகண்ட் ப்ரோமோவில் இறங்கி டான்ஸ் ஆடுறாரு. ஸோ இறங்கி அடிக்கவும் தெரியும் ஆடவும் தெரியும்னு போனி கபூர் இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறாரு போல். இன்னும் 1 வீக் தான் இருக்குது வலிமை தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு. என்னோட கேஸ் கரெக்ட்னா நெக்ஸ்ட் சென்டிமெண்ட் வச்சு ஒரு ப்ரோமோ வர வாய்ப்பு இருக்குது. போனி கபூர் ப்ரொமோஷன் அளவே பண்ணாலும் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி தாங்க அந்த அப்டேட்டையே விடணும். இது போனி கபூர்கிட்ட மிஸ்ஸிங். ரெண்டாவது, டைமிங் மிஸ் ஆகுது. ப்ரோமோ கையில் வந்த உடனே அப்லோடு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்படிலாம் இல்லாமல் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி சரியாக அப்டேட் விடணும். அடுத்து வரப்போகிற ப்ரொமோஷன்லையாவது இதெல்லாம் சரி செஞ்சுட்டு வரேன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். 2022 ஸ்டார்ட் ஆகி 1.5 மாதம் ஆகிருச்சு. இன்னமும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கூட தமிழ் சினிமாவில் வரலை. ஏன், இன்னும் ஆடியன்ஸே தியேட்டருக்கு கொண்டு வரலை. மற்ற ஃபிலிம் இண்டஸ்ட்ரியெலாம் ஆடியன்ஸை தியேட்டருக்கு கொண்டு வர வச்சு நிறைய பிளாக் பஸ்டர் மூவிஸையும் இதே டைம் பீரியடில் கொடுத்துட்டாங்க. பிப்ரவரி 24 ரிலீஸ் ஆக போகிற வலிமை தான் தியேட்டருக்கு ஆடியன்ஸை கொண்டு வரணும். கொண்டு வர வச்சு அடுத்தடுத்த படங்களை ரிலீஸ் பண்ணி நல்ல வெர்டிக்ட்டும் வாங்கணும். வலிமை ரிலீஸ் ஆகிற டேட்டுக்கும் 5 டேஸ்க்கு முன்னாடி தான் மலையாளமில் மோகன்லாலுடைய அராட்டம், பிப்ரவரி 25 தெலுங்கில் பீம்லா நாயக்கம், இதே டேட்டில் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கங்குபாயின்னு அந்தந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஃபேமஸான ஆக்டர்ஸ்க்கான படங்களும் அதே டேட்டில் ரிலீஸ் ஆகிறதால வலிமைக்கான ஸ்க்ரீன் கவுண்ட் அந்தந்த ஸ்டேட்ஸில் ரொம்ப கம்மியாகவே தான் கிடைக்கும். கண்டென்ட் பக்கமாக இருந்தால் கிடைக்கிற ஸ்க்ரீனில் நல்லாவே சர்வைவ் ஆகும். என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், வலிமை ஃபஸ்ட் டேவே பார்க்குற பிளானில் இருக்கீங்களா, இல்லை வீக்கெண்டில் பார்த்துக்கலாங்கிற பிளானில் இருக்கீங்களா, இல்லை டைம் கிடைச்சா பார்த்துக்கலாம் அப்படின்ற பிளானில் இருக்கீங்களா, எப்போ விடு ஓடிடிக்கு வந்த பிறகு பார்த்துக்கலாங்கிற பிளானில் இருக்கீங்களா, மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினி வட்டாரங்கள் பற்றி நியூஸை தெரிஞ்சுக்கிட்டே இருக்க மறக்காமல் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.